முதல் நாள் மாலை கைரோ வந்துட்டோன்னு கைரோலேருந்து ட்ரெயின் எடுத்து காலையில் மறுநாள் அஸ்வானில் வந்து சேர்ந்தோம். அங்கே படகு எடுத்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு பிறகு அன்ஃபினிஷ் அப்ளீஸ் ஆயிடம் ஃபிலே டெம்பிளை சுற்றி பார்த்தோம். மூன்றாவது நாள் காலையில் அபுசிம்பிளை சுற்றி பார்த்துட்டு லஞ்ச் எடுத்துட்டு மாலை ஃபெலுக்கா ரைட் போனோம். நாலாவது நாள் செக்அவுட் பண்ணிவிட்டு டாக்ஸியில் லக்ஸூர் போகிற வழியில் கெமல் மார்க்கெட் கொம்பொம்போ எட்ஃபு கோயிலை சுற்றி பார்த்தோம். பிறகு லக்ஸூரில் செக்இன் பண்ணிவிட்டு மமிஃபிகேஷன் மியூசியத்தை மாலையில் சுற்றி பார்த்தோம். ஐந்தாவது நாள் வேஸ்டில் உள்ள வேலி ஆஃப் ஒர்க், வேலி ஆஃப் குயின் என்றும் இன்னும் பல இடங்களை நம்ம சுற்றி பார்த்தோம். இரவில் நைல் நதி அருகே டின்னர் எடுத்துகிட்டு மறுநாள் ஆறாவது நாள் வேலி ஆஃப் த கிங் கர்னாக் டெம்பிளை சுற்றி பார்த்தோம். மறுநாள் ஏழாவது நாள் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டென்ட்ரா அபிடோஸை சுற்றி பார்த்துட்டு இன்று எட்டாவது நாள் எலக்ஸாண்ட்ரியாவில் இருக்கும். குளிரே, ஆனால் வியூவா பாருங்க, அங்கே பாருங்க. நான் வந்து இந்த இடத்த அலெக்சாண்ட்ரியாவை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சர் கைட்டை வந்து புக் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு லொக்கேஷனை எங்கிட்ட ஷேர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதை தான் நான் வந்து கூகுள் மேப்பில் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போனோன்னே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுறாங்களா? இங்கே தான் இருக்குது பிரசிலியன் காஃபி ஷாப். இதுதான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட். அவங்கள பார்த்துட்டேன். அவங்க இப்போ தனி ஹோட்டல் வாங்க போயிருக்காங்க. இவங்க பேர் வந்து ராஷா, லைசன்ஸ் டூர் கைட், ஃப்ரீலான்சராக வேலை செய்கிறாங்க. நம்ம அம்மையிட்ட வந்து லக்ஸூரில் பார்த்தோம்னா இவங்க அவரோட கிளாஸ்மேட் தாங்க. இங்கே பேமெண்ட் வந்து உங்கள் விருப்பம் தான், ஆனால் ஒரு அவர் வந்து எஜிப்தியன் 130 கணக்கு பண்ணி வச்சு எத்தனை அவர்னு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த நாலேஜ் சேவை வந்து உண்மையிலே வெரி குட்ங்க. அதனால் குறைச்சி காசை கொடுத்துறாதீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ராஷா வந்து ஃபோனில் வந்து மேப்பை காமிக்கிறாங்க. அதாவது வந்து இந்த கடலை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஈஸ்டர்ன் ஹார்பர், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ஹார்பர்னு. அது ஒரு பாலம் இருக்கா, ஆனால் அந்த பாலம் வந்து கீழே கடலுக்குள்ளார இருக்கா, டைவ் பண்ணால் தான் பார்க்க முடியுமா. லைப்ரரி வெளியே இந்த கட்டடத்தில் வந்து உலகத்தில் உள்ள மொழிகளில், அதாவது கிட்டத்தட்ட 120 வெவ்வேறு மொழிகளின் எழுத்துக்களால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் கரெக்டாக 10 தான் திறந்தாங்க. ஒரு ஆளுக்கு 70 எஜிப்தியன் பவுன். டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட பேக்கெல்லாம் செக் பண்ணாங்க. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இவங்க ரெண்டு பேர் சிலியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் நம்ம டூரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குன்னா வந்து டிஜிட்டல் லைப்ரரி, அவ்வளோ கலெக்ஷன்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது ரெண்டு பழமையான முக்கியமான புத்தகம், எகிப்தை பற்றி எல்லாமே இருக்குது. இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா பண்டைய உலகின் மிகப்பெரிய நூலகங்கள் இல்லை லைப்ரரியில் வந்து இதுவும் ஒன்றுங்க. அதோடு எகிப்தில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதோடு கலைகளுக்கு 9 தெய்வங்களில் ஒன்றான மூஸ்க்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் எகிப்தில் வந்து புதிய தலைநகராக வந்து நிறுவிய போது இந்த இடத்துல கொஞ்ச காலத்திலேயே வந்து அலெக்சாண்ட்ரியா கிரேட் லைப்ரரினே கிமு 3 நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. இது பண்டைய காலத்தில் வந்து மிகப்பெரிய சாதனைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நான் தட்டுனேன், வரல, தமிழ் புக்கு தேடினேன், இருக்கா இல்லையான்னு. ஒரு காலத்தில் வந்து இந்த கிரேட் லைப்ரரியை வந்து அழிக்கப்பட்டது, சரியாக எப்பன்னு தெரியலங்க. ஆனால் ரொமேனியர் ஆட்சி தொடர்ச்சி காலத்தில் கிமு 31 வந்து தீயில் வந்து நிறைய அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அழிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கே தெரிலங்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 8 புத்தகங்கள் வந்து சேர்த்து வச்சிருப்பதாக வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு புத்தகங்கள், மாநாட்டு மையம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கலைக்கூடங்கள்னு பல இங்கே இருக்குங்க. ஆனால் இந்த லைப்ரரியில் பெரும்பாலான புத்தகங்கள் வந்து பிரெஞ்சு மொழியில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே இன்னொரு ஹைலைட் என்னென்னா, எப்படி இந்த புத்தகங்களை சேர்த்தாங்கன்னு தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் போர்ட்டில் போகிற ஒவ்வொரு கப்பல்லையும் வந்து தேடினாங்களாம். அப்படி அந்த கப்பலில் கிடைக்கிற புக்கை வந்து லைப்ரரிக்கு எடுத்துகிட்டு வந்து உரிமையாளருக்கு போதுமான இழப்பீடுன் ஒரு நகல் கொடுப்பாங்க, ஒரு காப்பியை வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் வந்து லைப்ரரியில் இந்த குறிப்புகளோடு வச்சுருவாங்களாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் வந்து இருக்குது. எத்தனியின் மாநிலத்தில் வந்து மிக மிக முக்கியமான புத்தகங்கள்லாம் அங்கே இருந்துச்சா, ஆனால் அதை கேட்டப்ப வந்து அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனால் ராஜா வந்து கிவ் அப் பண்ணாமல் அட்லீஸ்ட் நாங்கள் காப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுன்னு விடாப்புடியாக இருந்தாராம். ஒரு தொகையை கூட வந்து செக்யூரிட்டி டிபாசிட்டாக வந்து கொடுத்து புத்தகங்களை எடுத்தாராம். ஆனால் அவர் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு தான் காப்பியை கொடுத்துட்டு ஒரிஜினலை வந்து இந்த லைப்ரரியில் தான் வந்து வச்சுட்டாராம். இந்த மாதிரி இன்னும் பல கதைகள் வந்து இருக்குது. என்னென்ன டெக்டிக் கையாண்டு ஒரிஜினல் புத்தகங்களை எல்லாத்தையும் இங்கே சேர்த்து வச்சுருக்காங்கன்னு, வரலாறு புத்தகங்களை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயங்க. இப்ப
இப்போ நாங்கள் லைப்ரரியிலேருந்து வெளியாயிட்டு அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு ஊபரை புக் பண்ணி ஊபரில் தான் போயிட்டுருக்கோம். ராஷா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அலெக்சாண்ட்ரியாவில் வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் ஊபரில் போங்க, ரொம்பவே சேஃப், கவலைப்பட தேவையில்லைன்னு. 20 எகிப்தியன் பவுன் தாங்க. உள்ளுக்கு வந்தோடனே இந்த மேப்பை பார்த்தங்க, நம்ம கீழேந்து ட்ராவல் பண்ணுறோம், அதனால தான் நம்ம பிரமிட் பார்க்குறது ஆக கடைசியாக வச்சுருக்கேன். 80 எஜிப்தியன் பவுன். கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க இங்கே, அவங்க கேஷ் வந்து நிறையா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த் சென்ச்சுரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகும்போது நிறையா அந்த சிற்பங்கள், கொஞ்சம் சிலைகள்லாம் உடஞ்சி அப்படி இப்படின்னு இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் வந்து கடலுக்கு அடியிலேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் சில முக்கியமான சிற்பங்கள் வந்து கடலுக்கடியில் தான் இருக்கா, ஏன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா சில விஷயங்கள் எடுக்காமல் கடலுக்கடியில் இருக்கிறது தான் நல்லதுன்னு. அடுத்து நான் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த 40 meters அண்டர் கிரவுண்ட் கீழே போகிறோம். அந்த இடம் ஃபுல்லாக களிமண்ணால் வந்து செய்யப்பட்டது. முக்கியமாக நான் அலெக்சாண்ட்ரியா வந்ததே இந்த இடத்த பார்க்க தாங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆமாங்க, உலக அதிசயங்கள் 7 இருக்குல்ல, இடைக்காலத்தில் 7 அதிசயங்களில் இந்த இடமும் ஒன்றுங்க. இந்த இடத்த வந்து கம் அல் ஷக்கஃபா, மவுண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ், புதையல் மலை அப்படின்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு வரலாற்று தொல்பொருள் இடங்க. கீழே அண்டர்கிரவுண்ட் அந்த ரகசிய சுரங்கப்பாதையில் எங்கே கல்லறைகள்லாம் வச்சுருக்காங்களோ அங்கே போகிறதுக்கு வட்டமாக அந்த படிக்கட்டு பாருங்களேன், சுற்றி சுற்றி போகிற மாதிரி எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையை சொல்லணும்னாங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா இல்லை ஞாபகம் வருதா? எனக்கு இந்த சிற்பத்தை பார்க்கும்போது பத்மநாப சுவாமி கோவிலில் இன்னும் ஒரு திறக்கப்படாமல் ஒரு அறை இருக்குல்ல, அது மண்ணுக்கு இதே மாதிரி சிலை இருந்துச்சுல, எனக்கு இதை பார்க்குறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மண்ணுக்கு ரெண்டு பாம்பு இருக்குல்ல, இது வந்து எகத்தோடிமன் பாம்பு வடிவத்தில் இருக்காங்கன்னு. இந்த பாம்புகள் தலையில் பார்த்திங்கன்னா மேல் மற்றும் கீழ் எகிப்தின் பரானிக் இரட்டை கிரீடங்கள்னும், அது மேலே வந்து மெதுசாவின் தலையை வந்து அழகாக வச்சு அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மெடுசா யாருன்னா, பண்டைய கிரேக்க புராணங்கள் படி அவங்க தலைமுடி ஃபுல்லாக வந்து பாம்பாக இருக்குமா, அவங்க கண்களை வந்து யாராச்சும் நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா அப்படியே சிலையாயிருவாங்களாம், அதுதான் அவங்களோட பவர். பக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்த்தவே முடியாது 3 பெரிய சர்க்கோபஸ்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த சிற்பங்கள் வந்து எகிப்து கடவுளான ஒசைரிஸ் காட் ஆஃப் ஆஃப்டர் லைஃப் படுத்திருப்பதை வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வந்து அனுபிஸ் காட் ஆஃப் அண்டர்வேர்ல்ட் மம்மிஃபிகேஷன் செய்கிறாரு, அவரோடு வந்து ஹாரஸ், தாத் என்ற எல்லா கடவுளும் அவர் பக்கத்தில் வந்து இருக்காங்க. இந்த சர்க்கோபகஸ் மொத்தமே ஒரு பாறையில் செதுக்கியிருக்காங்க, இதை திறக்கவே முடியாதுங்க. அப்போ எப்படி உள்ள பிணத்தை வச்சுருப்பாங்கன்னு கேட்குறீங்களா? இறந்த உடலை பின்னாடி சுவர் வழியாக சர்க்கோபகஸில் வச்சு சொருவிட்டாங்க, சுவரோட சுவரை கற்களால் வந்து அப்படியே போச்சிட்டாங்க. இதுலேயும் வந்து மெடுசாவோட தலை இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்ம முன்னுக்கு கொஞ்சம் கீழே வந்து செகண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் ஆக கீழே வந்து தேர்ட் ஃப்ளோர், அப்புறமேலே நம்ம வந்து போவோங்க. இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. 1990 வந்து ஒரு கழுது தடுமாறி இந்த குழியில் விழுந்துருச்சுங்க, அப்போ தான் இந்த அண்டர்கிரவுண்ட் இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பிணங்கள் வச்ச இடங்க. சுமார் 300 பிணங்கள் வைக்கிற அளவுக்கு இங்கே வந்து இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மொத மொதல் இங்கே பார்க்குறப்ப ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து மனித எலும்புக்கூடுகள் தான் இருந்துச்சான். நம்ம அதை சொன்னலாம், இங்கே சுவருக்கு வெளியே வந்து அந்த சர்க்கோப்புகள் உள்ளே வந்து அந்த பணத்தை செருகிடுவாங்கன்னு, அது இந்த இடம் தாங்க. இதுக்குள்ளார வந்து பணத்தை செருவிட்டு அப்படியே சீல் பண்ணிட்டாங்க பாருங்களேன். பாருங்கள், நம்ம எகிப்து நாட்டில் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி தாங்க அந்த பிணங்களை எல்லாமே வந்து கையாளுறாங்க. மம்மிஃபிகேஷன் வந்து சேம் தாங்க, ஆனால் அந்த பிணத்தை வந்து எப்படி வைக்கிறது, கல்லறையை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடு நம்ம அதை சொன்னலைங்க, ஒரு கழுதை வந்து விழுந்துச்சுன்னு. இதை பாருங்கள், இந்த இடத்துல தான், இந்த குழியிலேருந்து தான் வந்து கீழே வந்து விழுந்துச்சு. அப்போ மொதல் அவங்க கண்டுபிடிச்சது இந்த இடம் தான். நான் டக்குன்னு பார்த்தோன்னே மனித எலும்புக்கூடுகள் தான் வந்து வச்சுருக்காங்கன்னு, இல்லைங்க இது வந்து மிருகங்கள், அதாவது குதிரையோட எலும்புக்கூடுகளை வந்து இங்கே வச்சுருக்காங்க. மொதல் நம்ம படிக்கட்டு பார்த்தோம்ல, அங்கே வந்து செங்குத்தாக ஒரு இடம் வந்துச்சுல, அங்கே தான் வந்து கயிறை கட்டி இந்த கல்லறைக்குள்ளார வந்து இந்த பிணத்தை இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து வைப்பாங்களாம். இது வந்து குழந்தைகளுக்கான புதைக்குழிங்க. இவ்வளோ நிறையா இருக்குது, குட்டி 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 குட்டியாக.
இது எல்லாம் வந்து சாதாரண மக்களோட நண்பருங்க, எல்லாம் சாதாரண மக்களோட. ஃபோட்டோ பிடிக்கிற கேப்பில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. வாங்க வாங்க, நம்ம ஓடுவோம், அவங்கள போய் பிடிப்போம். நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, நம்ம முதலேருந்து பார்த்துட்டு வந்தோம்ல, இந்த இடத்துல வந்து எகிப்து மற்றும் கிரேக்கே ரோமன் கலந்த மிக்ஸ் கலை வந்து இருக்குது. அதோட இந்த இடத்துல வந்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு பலி கொடுப்பாங்களாம். நான் நினைக்கிறேன் அது வந்து மிருகங்கள் தானே, நரபலியானு எங்களுக்கு தெரியல. இது வந்து ரோமன் பீரியட், அதனால வந்து ரோமன் பீரியடில் வந்து மமிஃபிகேஷன் இல்லை. இந்த படத்தில் மேலே பார்த்தீங்கன்னா எகிப்து பாணியில் காட் ஆஃப் அண்டவல் அனுபிஸ் இறுதி சடங்கு செய்கிற காட்சி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கே பாணியில் வந்து பெர்சப்பன் பற்றிய கட்டுக்கதை. பார்த்து வரணும், வலுக்கி விடுது, ஒழுந்தாலும் வேணும். இப்போ நாங்கள் வந்து கீழே போகிறோம், கீழே போயிட்டு அது கீழியாக வந்து இன்னொரு இதுக்கு போகலாமா? அதான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம், வாங்க போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, இந்த இடத்த வந்து மூன்று பகுதியாக பிரிச்சிருக்காங்களே, 1, 2, 3ன்னு. இப்போ நாங்கள் மூன்றாவது பகுதி ஆக கீழே வந்து இருக்கோம். எப்படியெல்லாம் இந்த இடத்த கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பாதை அப்படியே போயிட்டு இங்கே முடிஞ்சுது. ஏன் அப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு தெரியலங்க. இவங்க வந்து நம்மளை மாதிரி வந்து பிணத்தை வந்து எரிக்க மாட்டாங்களே, அதனால தான் வந்து மேலே பகுதியில் வந்து அவங்களுக்கு இடம் பத்தலை, அதனால தான் கீழே அண்டர்க்ரவுண்டில் வந்து பிணத்தை வந்து அடக்கம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்போ இறந்தவர்களை வந்து கயிறு கட்டி கீழே உள்ளுக்கு வந்து இழுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல, இதில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பிணத்தை வந்து நகர்த்திக்கிட்டே வந்து போவாங்க, இழுத்துக்கிட்டு போவாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்ம ஹாலிடேக்கு போகிறோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பார்க்கணுமான்னு. இது அவங்க அவங்களோட விருப்பங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே போய் இதெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் தான். யாருமே இல்லை. என்ன ராஷா முதலே சொல்லிட்டாங்க, இது வந்து ஆப்ஷன், நீங்கள் கீழே பூந்து பார்க்கலான்னு. நான் விடுவேனாங்க, எங்கே போனாலும் வந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துடுறது தான். எனக்கு அட்வென்ச்சரஸ், இந்த மாதிரி மிஸ்திரியஸ் பிளேஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் எதையும் மிஸ் பண்ண மாட்டேங்க, எல்லாத்தையும் நான் பார்த்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அமேசிங், அதுதான் ஆக கடைசி. வாவ், லெட்ஸ் லெட் பிக்சர். நாங்கள் இது கீழே இருக்கும் போதே ஆள் இல்லைல்ல, மேலே விறுவிறுன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த கேலரி என்னன்னாங்க, நம்ம கீழே பார்த்தோம்ல அத்தனையும் வந்து இங்கே வந்து வரைபடம் பெயிண்டிங்கில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கீழே ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோன்னா இங்கே வந்து நல்லாவே நம்ம பார்க்கலாங்க. எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். இவங்களோட வேலைப்பாடுகள் பார்க்குறதுக்கே மெய் சிலிர்க்குதுங்க, எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இங்கே பாருங்களேன், என்னோட இதயத்தின் வடிவத்தை எவ்வளோ அழகாக வடித்து வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், கிட்டதான் வாக்கிங் டிஸ்டன்ஸ், அதனால் நடந்து போகிறோம். இன்றைய காணொளி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பல தரமான விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் எகிப்து நாட்டை சுற்றி பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக அலெக்சாண்ட்ரியாவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட லேண்ட்ஸ்கேப்பும் அதில் உள்ள விஷயங்களும் வந்து வேற மாதிரிங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னும் எங்கெங்கே போனோம், ஏன்னா நாங்கள் பல இடத்துக்கு போனோம், ஒரே நல்ல நிறைய இடத்த கவர் பண்ணோம், அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.